ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைம் பாஸ் கேமிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே வேலை விளையாடுறப்பீங்க தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பசித் பசன் 3.7 கூடிய சூப்பரான ஒரு சீக்ரெட் ஐலாண்ட் மேப் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐலாண்ட் மேப் நம்ம எப்படி போகிறது, எங்கேருந்து எந்த பிளேஸ்க்குள்ள இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்க ஒரு பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க, என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு. கைஸ், இந்த ஐலாண்டு போகிற மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணிக்காங்க இல்லையா? ஸோ அந்த அப்டேட் வெர்ஷனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிமங் அப்படின்னு சொல்லி பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்லேருந்து பன் வாங்கி அப்படின்னு சொல்லி பிளேஸ் இருக்குது. ஸோ நேம் வந்து சரியாக தெரியல. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கிளிமங் அப்படின்ற பிளேஸ்லேருந்து பன் வாங்கி அப்படின்னு சொல்லி பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் தான் கைஸ் இந்த ஐலாண்டு இருக்குது. ஸோ வாங்க நம்ம எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். கைஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ். ஸோ அந்த ரோட்லேயே வந்து வாங்க. அண்ட் கைஸ் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பசிட் வெர்ஷன் 3.7 எப்படி நம்ம அந்த இன்ஜின் சவுண்டு ஹாரன் சவுண்டு அப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹாரன் சவுண்டு அந்த இன்ஜின் சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணி நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸுமே வந்து நம்ம போய்க்கலாம். அங்கிட்டு போய் நம்ம கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பில் கொண்டு போகிறதுக்காக இந்த டோல்கேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு மாதிரி, சைடில் வந்து உங்களுக்கு வெயிட் பார்க்குற மிஷின் மாதிரி இருக்குது. நம்ம வண்டியில் அந்தளவுக்கு எந்த வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடாக இருக்குது கைஸ். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் விட்டுருக்காங்க மாலியோ. ஸோ குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா சீக்ரெட் பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது பசித் பசன் 3.7. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தொடர்ந்து நம்மளும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்களுமே மிஸ் பண்ணால் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி வீடியோக்கெலாம் மிஸ் பண்ணால் வந்து பார்க்கலாம். அண்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கோச் V3 பஸ் மோடை பற்றி வீடியோ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடலுக்குள்ளே போய் அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷிப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போய் நம்ம நிப்பாட்டி நம்ம அடுத்த பிளேஸ்க்கு வந்து போய்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள் காய்ஸ், கடலில் அலையெல்லாம் வருது, சும்மா வேறு லெவலில் பண்ணிக்காங்க அனிமேஷன்ஸ் எல்லாமே. அப்படி நம்ம கடலுக்குள்ளேயே ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இந்த கேமில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி என்னென்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷிப்பில் போய் வண்டி நிப்பாட்டிக்கலாம். கைஸ் இப்போ வந்து நம்ம ஷிப்பில் ட்ராவல் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி போகிறதுன்ற பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட TNSTC பஸ் வந்து நிற்கிது, கிரீன் கலர் பஸ்ஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் டிராஃபிக் மோட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பார்க்குற அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம் கைஸ், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரீவன் டிராஃபிக் மோட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க கைஸ், அப்படியே நம்ம வந்து இந்த ஷிப்பில் வந்து வெளியே வந்துக்கலாம், மெயின் ரோடு வந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ரோடு வந்தாச்சு கைஸ். என்னடா அது, நம்ம வர நேரம் தான் பார்த்து டிராஃபிக் ஆக்சிடெண்ட் அனுப்பாங்க. கொஞ்சம் இருங்க கைஸ், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். வரிசையாக வராங்க இப்போ நம்ம வர முறை மட்டும் கரெக்டாக. ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக அந்த டிராஃபிக்லாம் தாண்டிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இந்த GPS காமிக்கிற ரோட்லேருந்து வாங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐலாண்டு மாதிரி தெரியும் பாருங்கள், நீங்களே காமி பாருங்கள். ஸோ அந்த தெரியுது இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறோம். ஸோ அது எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாங்க கைஸ், எங்களுமே திரும்ப தேவையில்லை.
கைஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரியர் மாதிரி இருக்கும், பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஒரு தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க ஆளுங்கடரில். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து வந்து திரும்பிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்களே பாருங்கள், இந்த தடுப்பு மாதிரி இருக்கும் இல்லை ரைட் சைடில். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரோடு திரும்பும். ஸோ அது வந்து ஒன் வே தான், கொஞ்சம் நம்ம போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க, ரைட்டில் ரோடு கட் ஆகும், ரைட்டில் வந்த பிறகு லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும், இந்த லெஃப்ட்டில் ரோட்டில் வாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒன் வே தான் கைஸ், நம்ம வந்து போகணுன்னா கரெக்டாக போயிடலாம். இன்னொரு ரூட் இருக்குது, ஸோ அது வந்து இன்னும் லென்த்தியாக வந்து போகும், அதனால தான் நம்ம இது ஷார்ட்கட்டாக இருக்கிறனால இதுலேருந்து வரோம். ஸோ இப்போ இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக வாங்க கைஸ். ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும், நீங்களே பாருங்கள், ஒரு பிரிட்ஜு கட்டு லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும். ஸோ ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அந்த பார்க்கிங் ஏரியா கடுத்து லெஃப்ட்டில் ரோடு கட் ஆகும். ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெஃப்ட்டில் தான் திரும்பணும் நம்ம. ஸோ திரும்பினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட்டில் ரோடு கட் ஆகி லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள தான் கைஸ் நம்மளோட அந்த பிளேஸ் ஐலாண்ட் மேப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ ப்ளூம்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேமோட பக்கத்தில் பிரிட்ஜு போகும், அந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் நம்ம போகணும். ஸோ ரவுண்டான மாதிரி இருக்கும், அந்த ரவுண்டானது லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா பிரிட்ஜு இருக்கும், இந்த பிரிட்ஜில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது கைஸ், ஸோ நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கைஸ் அப்படி நம்ம ட்ரை பண்ணுறதோம்னா உங்களுக்கு இங்கேருந்து ஆஃப் ரோடு மேப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இதனை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபைல் ஆட் பண்ணி ஆண்ட்ராய்டு ஓபிபி கான்ட்ராக்ட் மேலேயும் அப்படின்றது வந்து பேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கேம்லேயே இந்த மாதிரி சூப்பரான பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், நம்மளோட சிமெண்ட் நம்மளோட மண் திரையில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் லைட்டாக உங்களுக்கு ஹில்ஸ் மாதிரி ஏறும். ஸோ பாருங்கள், பீச் ஒட்டியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ நம்ம மேலே டாப்பில் போய்ட்டு நம்ம என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. கைஸ் இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்தோம் இல்லையா, அந்த பிரிட்ஜு தெரியும் பாருங்கள். ஸோ அதே வந்து தெரியும். ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்டாக ஒரு பிளேஸ் ஹில்ஸ் மாதிரி ஏறும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ அந்த ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை இறங்கி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கார் வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போக முடியுமா அப்படின்றத பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், திருப்பி நிப்பாட்டிக்கிறேன் நான் வண்டியை. இந்த ஹவுஸ்க்குள்ளே வந்து போக முடியல கைஸ், பட் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து பார்க் பண்ணி நம்ம சூப்பராக நேச்சர் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உள்ளே போக முடியல, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது மேப் பிளேஸு. ஸோ உள்ளே போக முடியல, நானும் வந்து பார்த்துட்டேன். ஸோ பாருங்கள், பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளும் வாங்க. கைஸ் நம்ம அப்படியே நம்ம கீழே வந்துவிட்டோம், நீங்களே வந்து பாருங்கள், பீச்சுட்டு வந்துவிட்டோம். ஸோ பீச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்க்குற அந்த சினோரியோவே, ஆனால் வந்து உள்ளே இறங்க முடியல கைஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், பீச்சுட்டு வந்துவிட்டோம், உள்ளே வந்து போக முடியல. நம்ம இங்கேருந்து சூப்பராக வந்து பார்த்துக்கலாம், ஆனால் வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸு. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லோரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே.